வணக்கம். சமூகத்தினின்றைய மதுகினியிட பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவை நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுஜன பெருமுனவில் இணையும் சரத் பொன்சேகா நாமல் வெளியிட்ட அறிவிப்பு. இந்திய படையெடுப்பை எதிர்த்து போராடும் நாடு இலங்கை. ஹரீனின் கருத்தை கண்டுகொள்ள வேண்டாம். எஸ்பி பகிரங்கம். கொழும்பில் தொடரும் பயங்கரம், இருவர் சுட்டுக்கொலை. வடக்கு கிழக்கில் மீண்டும் மழை, வெளியான அறிவிப்பு. அரச வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாத தரப்பினருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கைக்கு வரும் 50 சீன சொகுசு பயணிகள் கப்பல்கள். பாம்பு தீண்டி 3 மாத கர்ப்பிணி தாய் உயிரிழப்பு, திருமலையில் சோகம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இரு வர்த்தகர்கள். சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா விரும்பினால பொதுஜன பெருமுழுவில் இணைந்து கொள்ள முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு வழிபாடுகளுக்காக நேற்று சென்றிருந்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் 45 ஆண்டு காலமாக எதிரெதிர் அரசியல் முகாம்களில் செயற்பட்டவர்கள். ஆனால் நாங்கள் என்று ரணில் விக்ரமசிங்கவையும் ஏற்றுக்கொண்டுள்ளோம். சரத் பொன்சேகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியவர். அந்த வகையில் அவர் பொதுஜன பெருமுனவில் இணைந்து கொள்ள விரும்பினால் எமது கதவுகள் என்றும் திறந்தே உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றிலிருந்து இந்திய படையெடுப்புகளுக்கு எதிராக போராடும் நாடு இலங்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசா நாயக்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ இலங்கை தொடர்பில் தெரிவித்த கருத்து இனந்தெரியாத ஒருவரால் வெளியிடப்பட்ட கருத்து எனவும் அவரின் கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் குறிப்பிட்டார். இலங்கை வரலாற்றிலிருந்து இந்திய படையெடுப்புக்கு எதிராக போராடும் நாடு என்பதால் இலங்கை ஒருபோதும் இந்தியாவின் மாநிலம் அல்ல என தெரிவித்த திசாநாயக்க, இந்தியாவுடனான நட்புறவின் காரணமாக இவ்வாறான கருத்து வெளிப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்தார். ஹரின் பெர்னாண்டோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் உறுப்பினர் அல்ல, ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் எனவும் அவரது அறிக்கைகள் பொதுஜன பெருமுனவால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பின் 20 பகுதிகளில் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 20 கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராகம எப்பிட்டிவேல பிரதேசத்தில் உள்ள கடையொன்றில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது 39 வயதான நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை மகாபாகே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலப்பிட்டிவேல சந்திக்கு அருகில் காலை 7:15 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர் ஹெட்டியாராச்சி எனவும் அவர் வெள்ளே சாரங்க என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் உறவினர் எனவும் போலீசாரின் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இலங்கையில் நாளுக்கு நாள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் 23 முதல் 25 வரை மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் 23 முதல் 25 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் அறுவடை மற்றும் அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளை மழையிலிருந்து பாதுகாப்பதற்கான உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் மேற்கொள்வது சிறந்தது எனவும் தெரிவித்தார். அரசு வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாத தரப்பினரை வெளிப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அரச வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாதவர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றனர். இவர்களது பெயர் பட்டியல் கூட சமர்ப்பிக்கப்படாத நிலையில் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான கடன் வசதிகள் வழங்காமையை ஏற்க முடியாது. KIU போன்ற தனியார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வட்டியில்லா கடன் வசதி வழங்கப்பட வேண்டுமென பலமுறை கோரிக்கை விடுத்தும் இன்னும் இதற்கு முறையான தீர்வு கிடைக்கவில்லை. அரச வங்கிகளிடம்
இருந்து உகந்த பதில் கிடைக்கவில்லை. இதனால் மாணவர்களின் கல்வி தடைப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டும். இலங்கை வங்கி வட்டியில்லா கடன்களுக்கு இன்னும் உத்தரவாதம் வழங்காமையினால் இந்த கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டி ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தும் இந்த கடன் வசதிக்கு இந்த வங்கிகள் இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை. ஜனாதிபதி செயலகம் கல்வி அமைச்சரின் அறிவுறுத்தல்களை கூட இலங்கை வங்கி ஏற்றுக்கொள்ளாதவாறு நடந்து கொண்டுள்ளது. இலங்கை வங்கியினால் இந்த கடன் வசதிகளை வழங்க முடியாவிட்டால் மற்றொரு அரச வங்கியுடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அஸ்மிசம இரண்டாம் கட்டத்தில் 24 லட்சம் பயனாளிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் ஏற்கும் பணி பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கடந்த முறை தெரிவு செய்யப்படாத நிலையில் மேன்முறையீடு செய்யாதவர்கள் மற்றும் முதல்நிலை தேர்வில் தகுதி பெறாதவர்களுக்கும் மீண்டும் தகவல் உறுதி செய்ய அவகாசம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஊனமுற்றோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு 7,500 ரூபாவாகவும் முதியோர் கொடுப்பனவை 3,000 ரூபாவாகவும் கடந்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் தீர்மானங்கள் குறித்து ஆளுங்கட்சி எம்பிக்களுக்கும் தகவல்கள் வழங்கப்படுவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசக்கர விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் இந்திய ரூபாவை இலங்கையில் பயன்படுத்தல், இலங்கையின் விமான நிலையங்களின் முகாமைத்துவத்தை இந்திய நிறுவனங்களிடம் கையளித்தல், எட்கா உடன்படிக்கை கச்சாத்திடப்படல் போன்ற விடயங்களில் அரசாங்கம் இதுவரை இவ்வகையான தீர்மானங்களை எடுத்துள்ளது என்பதை நான் உட்பட ஆளுங்கட்சியின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவ்வாறான செயற்பாடுகள் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக ஊடகங்கள் மூலமாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கத்தின் தீர்மானங்கள் குறித்து ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போதியளவு தகவல்களை அறிந்திராத நிலையில் பொதுமக்கள் முன்னிலையில் அசௌகரியங்களுக்குள்ளாக நேருகின்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்துடன் தொடர்புடைய தீர்மானங்கள் தொடர்பில் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறும் அவர் தனது கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 1, 5, 6 மற்றும் உயர்தரம் தவிர்ந்த ஏனைய இடைநிலை வகுப்புகளுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த பாடசாலைகளில் நேரடியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த பாடசாலையில் வெற்றிடங்கள் காணப்படுமாயின் அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களால் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின்படி நேர்முக தேர்வுகள் நடத்தப்படும். பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் பெயர் பட்டியலை அதிபர்களின் ஊடாக அமைச்சின் அனுமதிக்காக அனுப்பப்படும். இதேவேளை 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் மாத்திரமே பாடசாலைகளில் 6ஆம் தரத்துக்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சீன சுற்றுலா பயணிகளுடன் 50 சொகுசு பயணிகள் கப்பல்கள் பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சில கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்திலும் மேலும் சில கப்பல்கள் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களில் நங்கூரமிடப்படவுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் தெரிவித்தார். இந்த சொகுசு பயணிகள் கப்பலில் சுமார் 1,000 பயணிகள் வரலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஒரு கப்பல் 2 நாட்களுக்கு இந்த நாட்டின் துறைமுகங்களில் நங்கூரமிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இவரிடம் பிப்ரவரி 16ஆம் தேதி வரை இலங்கைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 3,50,000 தாண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமூகத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாற்றங்களால் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்யும் வகையில் குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான ஒப்பந்த சட்டத்தை உருவாக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் சிறுவர்கள் பல்வேறு துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுவதும் பல்வேறு துஷ்பிரயோக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் அவர்களின் உரிமைகளை அனுபவிக்கும் வாய்ப்புகள் பறிக்கப்படுவதும் பல செய்திகளில் வெளியாகி வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பை உறுதி செய்வதற்காக தற்போதுள்ள சட்ட விதிகளுக்கு மேலதிகமாக குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்வதற்கான ஒரு விரிவான சட்டத்தை உருவாக்க முன்மொழியப்பட்டுள்ளது. சிறுவர் உரிமைகள் தொடர்பான சட்டம் தயாரிப்பதற்கான வரைவாளர் ஒருவருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பெண் சிறுவர்கள் விவகாரங்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சர்கள் சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
நிலையை பொறவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பாம்பு கடிக்கு இலக்காகி 3 மாத கர்ப்பிணி தாயொருவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். திருகோணமலை மொரபவு ஆரம் வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இமேசா குமார் என்ற 3 மாத கர்ப்பிணி தாயொருவர் மாடு கட்டுவதற்காக சென்றபோது பாம்பு கடிக்கு இலக்காகியுள்ளார். இந்த நிலையில் அந்த பெண் மகதி உள்வெவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்திருந்ததாகவும் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நேற்று தினம் 2 வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அனைத்து சோதனைகளும் தவிர்த்து தீர்வை வரி செலுத்தாமல் 43,42,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை எடுத்து சென்ற இருவரே விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் நிலைய அதிகாரிக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 வர்த்தகர்கள் கொழும்பு பொருளையில் வசிக்கும் 29 மற்றும் 25 வயதுடையவர்கள் என்றும் இவர்கள் அடிக்கடி விமான பயணங்களில் ஈடுபட்டு வெளிநாட்டுப் பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வருவதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறித்த 2 வர்த்தகர்களுக்கு எதிரான வழக்கு இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.